பொதுவாக இந்த மாதிரியான மனிதர்களை அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த மனிதர்கிட்ட எதனால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற அளவுக்கு அந்த சந்திப்பு இருந்திருக்கும். யார் இந்த மனிதர்கள்? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட அதற்கான பண்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பண்பு தான் இருக்காது. அவங்க என்ன தான் நல்லா படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலுமே மற்ற மனிதர்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயம் அவங்கக்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்கக்கிட்ட சொல்லி காட்டி மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தலைகணமுள்ள மனிதர்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அணுகணும். இதுவே வேற்று மனிதர்களாக இருந்தால் நம்ம ரொம்ப சுலபமாக அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம குடும்ப உறுப்பினர்களாகவோ ஏன் நம்ம பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஸ்கூலில் எல்லா மாணவர்களுமே ரொம்ப அருமையாக படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலர் கிளாஸை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் ரொம்ப பிரைட்டாக இருப்பான். அந்த பையன் எப்போவுமே முதல் மதிப்பெண் வாங்குவான். அதனால் எல்லா டீச்சர்களுமே ரொம்ப அன்பாக அந்த பையன்கிட்ட பேசுவாங்க. இப்போ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பணிவாக இருந்தான். எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சமாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தான். இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கிறதுனால என்னாச்சுன்னா அவனுக்கு பல விதமான விஷயங்கள் புரிய வந்துச்சு. இந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு பல நன்மைகள் செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் அந்த பையனோட பண்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. நாளடைவில் என்னாச்சுன்னா இந்த பையன் மற்ற மாணவர்களை சரியாக மதிக்கிறதே கிடையாது. சக மாணவர்கள்கிட்ட ரொம்ப தரைக்குறவாக பேசுகிறதும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் புத்தி காட்டி இருக்கிறதும் சக மாணவர்கள்ட்ட மட்டும் கிடையாது, இந்த மாணவனோட சீனியர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சீனியர்ஸ் கிட்ட கூட எல்லோரும் முன்னாடியும் கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்களால சொல்ல முடியாத மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு பதில் தெரியாமல் அவங்க வந்து நிற்கும் போது ரொம்ப கேலியும் கிண்டலமாக அவங்க அழுகிற அளவு கூட இந்த பையன் பண்ணியிருக்கான். இது எல்லாமே அந்த வகுப்போட ஆசிரியர் வந்து நல்லா புத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த மாணவன் அவனுடைய நடவடிக்கை ரொம்ப சரியில்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரிய வந்துருச்சு. இப்போ இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாணவன் வாழ்க்கையில் சரியாக வரமாட்டான், கண்டிப்பாக உருப்பிடாமல் போயிடுவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு தோன்றுச்சு. இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தாரு. இப்போ என்னென்னா அந்த மாணவனுக்கு தலைகணம் ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆசிரியரே நேரில் போயிட்டு அந்த பையனுக்கு அறிவுரை சொன்னால் கூட இந்த ஆசிரியரை அவன் வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவுமே அவர் யோசித்தார். இது எல்லாமே யோசிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த மாணவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இங்கே பாருப்பா, உனக்கு ஒரு சின்ன வேலை வச்சுருக்கேன். அது என்னென்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பக்கத்து ஊரில் இருந்தார். அவர் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புலமை வாய்ந்தவர், பல விதமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவருக்கு அரசாங்கம் பல விதமான பாராட்டுகள்லாம் கொடுத்துருக்கு, நிறைய சான்றிதழ்லாம் வச்சுருக்காரு, நிறைய அவார்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு. அவர் பேர் சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய மனிதர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். இப்போ என்னாச்சுன்னா அவர் திடீர்னு இன்றைக்கி காலையில் காலமாயிட்டார். இப்போது நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணு, என்னுடைய நண்பர் சொன்ன பார்த்தியா, அந்த நண்பருக்காக ஒரு சவப்பெட்டியை ஒன்று செய்யணும். நம்ம ஸ்கூல் இருக்கிற அதே தெருவில் அந்த தெருவோட மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மர வேலை செய்கிற ஆசாரி இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நீ வந்து எனக்காக இந்த மரப்பெட்டியை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக இந்த விஷயம் உன்னால் தான் சாத்தியப்படும், நம்ம கிளாஸில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் அவர்களை கம்பேர் பண்ணும்போது நீ வந்து ரொம்ப சிறப்பாகவே செய்வ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பையனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளும் சொல்லி அனுப்பிவிடுறாரு. இது சொன்ன உடனே அந்த மாணவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வேக வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். போயிட்டு அந்த ஆசாரிக்கிட்ட உட்காந்து பேசுகிறான். ஐயா, இந்த மாதிரி என்னுடைய ஆசிரியரோட நண்பரை வந்து இறந்துட்டார், அவருக்காக ஒரு சவப்பெட்டி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரிக்கிட்ட அந்த பையன் சொல்கிறான். இப்போ உடனே அந்த ஆசாரி கேட்குறாரு,
அப்படியாப்பா, சரி சொல்லு. அந்த நண்பர் சொன்ன பார்த்தியா, அவருடைய விவரங்கள்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த பையன் சொல்கிறான், ஐயா அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய மனிதர், ரொம்ப புலமை வாய்ந்தவரா, பல விதமான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அந்த புத்தகங்களுக்காக அரசாங்கத்துக்கிட்டேருந்து பல விதமான பாராட்டுகள் வாங்கியிருக்காரு, பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் பேரை சொன்னால் அங்கே தெரியாத ஆளே கிடையாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய மனிதர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரோட நண்பரை பற்றி ரொம்ப புகழ்ந்து இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அந்த ஆசாரியர் சொல்கிறாரு, ஏன்ப்பா நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இறந்த உடல், ஒரு பிணம், அவ்வளோதான். நான் கேட்டது அந்த பிணத்தோட உயரம் என்ன, அகலம் என்ன, இதுதான் எனக்கு வேணும், அதை விட்டுட்டு ஏன் நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரி கேட்குறாரு. இவன் பையன் அந்த ஆசாரியை ரொம்ப கோபமான வார்த்தைகளெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கீங்க, நான் தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மனிதரை பற்றி இவ்வளோ விவரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் எவ்வளோ பெரிய மனிதர்னு சொல்லிட்டு எல்லா விவரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே உங்கள் காதில் சரிவர விழுலையா என்ன, அவ்வளோ முட்டாளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அந்த பையன் கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த ஆசாரி ரொம்ப கோபப்பட்டுட்டாரு. இங்கே பாரு தம்பி, நான் முட்டாள் கிடையாது, நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நீ பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை பார்த்தியா, எங்கிட்ட வந்து என்ன சொல்லணுமோ அதுதான் நீ சொல்லணும். நான் வந்து ஆசாரி வேலை செய்கிறேன், இந்த மரப்பேட்டி செய்யணும்னா அந்த மரப்பேட்டிக்கு அளவு தேவை, அந்த அளவுன்னா அந்த பிணத்தோட உயரம் அகலம், இதுதான் எனக்கும் வேணும், அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் அவர் புக்கு எழுதினாரு, அவர் அவார்டு வாங்கினாருன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, அந்த விவரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும், நீ தான்ப்பா கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் முட்டாளாக இருக்க, தயவு செஞ்சு இடத்த கழிப்பின அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடும் கோபத்தில் திட்டி அனுப்பி விட்டுறாரு. இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா அந்த பையனோட மனசில் பலாரில் அறவிழுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த எண்ண ஓட்டங்களோட அப்படியே அங்கேருந்து பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கான். இப்போ போயிட்டு அந்த ஆசிரியரை மீட் பண்ணுறான். இப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாரு, என்னப்பா தம்பி என்னாச்சு, சவப்பெட்டி செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அந்த பையன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே சொல்கிறான், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி சவப்பெட்டி செஞ்சியாச்சு, ஆனால் அந்த சவப்பெட்டி என்னுடைய தலைகணத்துக்காக செஞ்சு என்னுடைய தலைகணத்தை அதில் போட்டு நான் புதைச்சிட்டு வந்துட்டேன், இப்போ தான் தெரியுது நீங்கள் ஏன் வந்து என்ன மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஆர்டரை கொடுக்க வச்சிங்க அப்படின்ட்டு. இவ்வளோ நாள் நான் வந்து நிறைய தெரிஞ்சிருந்தேன், நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லா விஷயங்களுமே அந்த ஆசாரி சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே தவிடுபடி ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய மனிதர் இருந்தாருமே இருந்துட்டா அவருக்கான மரியாதை இவ்வளோதான் போல், இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் வந்து எல்லா மாணவர்களுமே நான் ரொம்ப கேவலமாக தரக்குறவாக பேசிக்கிட்டு இருந்தேன், நிறைய பேரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்க, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்பையிலிருந்து அந்த மாணவன்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு மாறுதல் இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டான், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சுலபமாக மிங்கிள் ஆகிட்டு நிறைய நண்பர்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டான். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி பல மனிதர்கள் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் அந்த மனிதர்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போகலாம், ஆனால் உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கலாம், அப்படி இருக்கும்போது அவங்கள நீங்கள் சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் தான் உண்டு. அப்படி செய்யலைன்னா நாளடைவில் என்னாகனா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தரம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும், மக்கள் மத்தியில் இருக்கிற மரியாதை கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்புறம் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி போகாமல் தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எந்த ஒரு மனிதராக இருந்தாருமே அவங்கள சக மனிதராக நினச்சி ரொம்ப சமமாக ட்ரீட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால மற்றவங்கள கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களை வந்து எப்போவுமே தூக்கி எறிஞ்சிருங்க. இப்படி பண்ணால் கண்டிப்பாக நாமளும் வெற்றி பயணத்தை நோக்கி போகலாம், நம்ம கூட இருக்கிற எல்லாரையுமே அந்த வெற்றியை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.